வினேஷ் கிளாஸ் மற்றும் சார் பக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம், வேலை வாய்ப்பு இதை பார்க்க போகிறோம். தமிழ்நாடு போர்டு ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி பிரான்ச்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்கிற விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனல் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், ஓகேவா? சரி, ஓகே. திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி பிரான்ச்னு சொல்லியாச்சு. ஸோ இது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட் போஸ்ட் ஒன்று, இது எல்லா சம்பளமே பார்த்தீங்கன்னா செவன்த் பே கமிஷனில் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும் அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி தான் வந்து வந்திருக்கு. அது எங்கே டியூட்டி இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீனியர் சயின்டிஸ்ட் வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையில் வந்து டியூட்டி இருக்குன்றாங்க. இந்த சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் பிஹெச்டி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியும். இந்த பிஹெச்டி என்பது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கலான்றாங்க. இன்ஜினியரிங் டிசிப்ளின் டாக்டரல் டிகிரி இன் ரிலவெண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அது சம்மந்தமாக கூட நீங்கள் முடிச்சிருக்கலாம். வித் 6 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ரிலவெண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் வித் 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சயின்டிஸ்ட் லெக்சரர் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க வந்து சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து என்னென்ன போஸ்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிட்டி ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 10 வந்து சம்பளம் கிடைக்கும். இதுக்கான ஜாப்பும் திருவண்ணாமலையில் தான் இருக்குன்றாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் இன் இம்ப்ளிமெண்டிங் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் அல்லது எனி அதர் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ரிலவெண்ட் டு ஹார்டிகல்ச்சரில் முடிச்சிருக்கலாம், அல்லது ஈக்குவலண்ட் டிகிரி கூட முடிச்சிருக்கலாம். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுன்றாங்க. ஸோ இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிட்டி ஹார்டிகல்ச்சருக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரே வேகன்சி தான் இருக்குது. இதுவும் திருவண்ணாமலையில் வந்து டியூட்டி இருக்கும்ன்றாங்க. இதே ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதுவும் 6 பே கமிஷனில் உங்களுக்கு வந்து செவன்த் பே கமிஷனில் பே லெவல் 6 வந்து சம்பளம் கிடைக்கும்ன்றாங்க. இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் எனி அதர் பிரான்ச் வந்து சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ரிலவெண்ட் டு அக்ரிகல்ச்சர் அது ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் கூட இருக்கலாம்ன்றாங்க. கண்டிப்பாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாயில் வாட்டர் டெஸ்டிங் லேபரேட்டரியில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேவிகே எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி இருக்கலாம்ன்றாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் கேட்டுருக்காங்க, இதுவும் ஒரு வேகன்சி தான் இருக்குது. இதுக்கும் சம்பளம் பே லெவல் 6 வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். இந்த பேச்சுலர் டிகிரி கூட வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கான ஜாப் டியூட்டி எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரியில் வந்து டியூட்டி இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்டீனோகிராஃபர் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா பே லெவல் 4 வந்து சம்பளம் கிடைக்கும். 7th pay கமிஷனில் ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கான டியூட்டியும் திருவண்ணாமலையில் இருக்குன்றாங்க. நீங்கள் இதுக்கு வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஸ்டீனோகிராஃபர்ன்றதுனால கண்டிப்பாக டைப் ரைட்டிங் இருக்கணும். டைப் ரைட்டிங், ஸ்டீனோ, இது ரெண்டுமே வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டீனோகிராஃபர் அசிஸ்டன்ட்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெலாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 30 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30. சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. சீனியர் சயின்டிஸ்ட் அண்ட் ஹெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 47 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா சார்னா கண்டிப்பாக இருக்குது. 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்குது. அதேமாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. ஆஸ் யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆசை மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, ரைட்டா? அப் டு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வந்து கேண்டிடேட் ஒர்க்கிங் இன் த கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் பிஎஸ்சியு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ரிலாக்ஸேஷனும் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி செல்ஃப் அட்ரஸ்க்கு கவரோடு நீங்கள் வந்து அனுப்பணுன்றாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து கவரில் வந்து நீங்கள் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் இன் போல்டு லெட்டரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் இஸ் ப்ரிஃபரபிள், தமிழில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்றத, தமிழில் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது.
நீங்கள் வந்து சீனியர் சயின்டிஸ்ட் எட்டுக்கும் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 500 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். இது வந்து டிடி எடுக்கணும் நீங்கள் ரைட்டா, பேங்கில் டிடி எடுக்கணும். அதே மாதிரி 300 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் ஸ்டீனோகிராஃபர்லாம் 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் என்பது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கிடையாது. மற்றவர்கள் வந்து இதுக்கு வந்து டிடி எடுக்கணும். டிடி எடுக்கும்போது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் சென்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு பேப்பர் ஆஃப் ஃபோன் போட்டு இது வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும்ன்றாங்க. ஆன்லைன்லாம் கட்டக்கூடாது, டிடி எடுத்து அந்த டிடி தான் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அப்படின் சொல்கிறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி இதிலே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க, அந்த பிரசிடன்ட் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 8811, டி நகர், சென்னை 600017, தமிழ்நாடுன்னு போட்டு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 22/11/2022 நீங்கள் வந்து அனுப்பிடணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டோ ஓட்டி நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். நீங்கள் கையில் கூட வந்து ஃபில் பண்ணலாம், அதாவது நம்ம பேனாவிலும் ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் அப்ளிகேஷனை வந்து அவங்க ஆன்லைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து விருப்பம் தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பலாம். வேர்ட் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு அவைலபிள், இது வந்து நீங்கள் பார்த்துருக்குறது பிடிஎஃப். அவங்க ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி கூட உங்களால் வந்து ஃபில் பண்ணி ஆன்லைன் மூலமா நீங்கள் டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து இதை ஆஃப்லைனில் போஸ்ட் மூலமா நீங்கள் வந்து அனுப்பலாம். கடைசி தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுன்றதான் விவரங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செக்லிஸ்ட்னு போட்டு இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் கூட இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையாக படித்து பார்த்துட்டு கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. சொல்லி வீடியோ முடிச்சுல வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுங்களா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.